எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன தகவல் கொண்டு வரோம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத காகங்களை பற்றி ஒரு 8 உண்மைகள் சொல்ல போகிறோம் சரிங்களா. முதல் உண்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காக வந்து ஒரு புத்திசாலியான பறவை சரிங்களா. செகண்ட் உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, காக வந்து ஒரு மனித முகத்தை பார்த்துச்சுன்னா லாஸ்ட் வரைக்கும் மறக்கவே செய்யாது. நினைவு திறன் அதிகம் உள்ள பறவை காக மட்டும்தான் சரிங்களா. தேர்ட் உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, காக வந்து ஒரு பழிவாங்கும் குணம் கொண்ட பறவை சரிங்களா. அதனால் வந்து காக திங்கு பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பாவம் செய்யாதா சரிங்களா. அது பிறகு வந்து ஃபோர்த் உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, காக வந்து ஆட்கள் வந்து கிட்டத்தட்ட 13-20 ஆண்டுகள் மட்டும்தான் இருக்கும். ஃபிஃப்த் உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, காகம் வந்து ஒரு கற்புக்கு உதாரணமான பறவை சொல்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் காகம் பெண் காகவுடன் ஜோடி சேர்ந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் அந்த பெண் காகவுடன் தான் ஜோடி சேரும் சொல்றாங்க சரிங்களா. அதனால தான் காகம் ஒரு கற்புக்கு உதாரணமான காகம் சொல்றாங்க சரிங்களா. சிக்ஸ்த் உண்மையான பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு காகம் வந்து ஐ மீன் உணவு தேட போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் ஈவினிங் வரும்போதுல வந்து ஏதோ ஒரு நீநிலையில வந்து குளிச்சுக்கிட்டு தான் அதை ரிப்பீட்டாக வந்து கூட்டுக்கு வரோம் சரிங்களா. இது ஒரு வழக்கமாச்சுனால தான் காகம் வந்து ஒரு நல்ல ஒரு பறவை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இது ஒரு நேருக்கு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது, இது ஒரு காகமோட ஒரு ஹேபிட்டாக அது வச்சுருக்கு சரிங்களா. செவன்த் உண்மையை பார்த்தீங்கன்னா, காகம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல சாப்பாடு கிடக்குனா நம்ம வந்து நினைப்பா டக்குன்னு எடுத்து சாப்பிடுவோம் சரிங்களா பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து காகம் வந்து காக்கா கரைஞ்சி அங்குள்ள சகாக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாருமே சமமாக இருந்து எல்லாமே பங்கு பிரித்து தான் சாப்பிடுவாங்க சரிங்களா. இதனால் வந்து காகம் வந்து ஒரு தனிமிக்க பறவையாக இதெல்லாம் பார்க்கப்படுது. லாஸ்ட் உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, இது எட்டாவது உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காகைக்கு வந்து இது குயிலோட முட்டைன்னு தெரிஞ்சும் அடக்காத்து லாஸ்ட் வரைக்கும் அது குஞ்சு போல பாசமாக வளர்த்து தான் அதுக்கப்புறம் தான் வழி அனுப்பம் தவிர அந்த டைமில் வந்து காக்கா வந்து குயிலோட கொஞ்சம் உடைக்காது சரிங்களா. இதிலேருந்து இது தாயின் பண்பம் தெரியுது, எப்படிப்பட்ட ஒரு நல்ல பறவை தெரியுது சரிங்களா. இதனால தான் காக்காவுக்கு ஒரு மதிப்பளிங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு 8 உண்மைகள் காக்கா பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். அதே வரைக்கும் கிடையாது டு கிரியேட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய்.